இப்ப நாட்டுக்கோழி தான் இது, இது வந்து பிராய்லர் கோழிதான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாட்டுக்கோழின்றது கொஞ்சம் எலும்பா தான் இருக்கும், தவிர அவ்வளவு மாசு இருக்காது, சதை இருக்காது, சதை இருக்காது. இப்ப நீங்க சொல்றபடி வந்துட்டு விலைவாசி அதிகமா இருக்கிறதுனால மக்கள் வாங்க மாட்டாங்க, மக்கள் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க இல்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்படி சொல்லி சொல்லிதான் இன்னைக்கு வெங்காய விலை ஏறிடுச்சு. பேச விட மாட்டாங்க, விளாகிங் பண்ணா அதான் பிரச்சனை. இப்போ நாட்டுக்கோழி வந்துட்டு எப்படி என்ன ரேட்டு விற்குது, எப்படி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். பொதுவாக வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்ம லீவ் நாள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை பெண்டு கலரும். அது மாதிரி எனக்கு வீட்டில் சிக்கன் வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ சிக்கன் வாங்க தான் வந்திருக்கேன். நான் வந்துட்டு நாட்டுக்கோழி தான் விரும்புவேன். மோரோவர் எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை கூட விற்க மாட்டாங்க, வாங்கி எடுத்துருவாங்க. பட் ஆனால் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால நான் பழகிக்கிட்டேன். நக்கீரன் ஆனந்தவுடன் அது இல்லாமல் நிறையா சேட்டலைட் சேனல்ஸ் அண்ட் டிவிஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பிராய்லர் கோழியில் ஆபத்து இருக்குது, அது நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதனால நிறைய வியாதிகள் வருதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. ஆனால் இருந்தாலும் மக்கள் திரும்ப பிராய்லர் கோழி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் வாங்குறதும் சரி, எதாவது எதாக இருந்தாலும் சரி, அதான் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கார்பரேட் கம்பெனிஸ் நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு காசை பிடுங்குறாங்க. நாட்டுக்கோழி என்ன ப்ரைஸ் கொஞ்சம் பார்த்துக்கா, சும்மா சும்மா காட்டுக்கோ, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. அவருக்கு ஃபாலோ பண்ண நாட்டுக்கோழி எடுக்கப்படாது, இப்போ அவர் நாட்டுக்கோழி எடுக்கப்படாது. வணக்கண்ணே, ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வாங்கி பழக்கம் கிடையாது. ஆக்சுவலாக தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன், ஏன்னா நான் மார்க்கெட்லாம் பெருசாக வந்தது கிடையாது. பட் பொதுவாகவே எல்லா ஆர்டிக்கல்லையுமே, பத்திரிக்கையில், மீடியாவில், சேனலில், எல்லாத்துலேயுமே வந்துட்டு பிராய்லர் கோழியில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதில் நாட்டுக்கோழி சாப்பிடுங்க அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆசையில் தான் நானும் வந்திருக்கேன். ஸோ நாட்டுக்கோழியை பொறுத்த லெவலில் நம்ம கடையில் கஸ்டமர் எவ்வளோ பேர் நாட்டுக்கோழியை விரும்பி வந்து வாங்குகிறாங்க, நாட்டுக்கோழியை வந்து நீங்கள் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எப்படி வியாபாரம் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் நாட்டுக்கோழி வந்துட்டு எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது பயக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோடய ஆடியன்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கோழி பிராய்லர் சிக்கன் தான் உங்களுக்கு நிறைய மூவ்மெண்ட் இருந்தது. ஓகே, பிராய்லர் தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்போர்ட்டு. நாட்டுக்கோழி ஒரு சின்ன வண்டி ஒரு 35 பெட்டி வருதுனாக்கா பெரிய வண்டியில் வந்து 280 பெட்டி ஒரு பெரிய லோடே வரும். பிராய்லர் பிராய்லர்ன்றது ஒரு வண்டி வருதில்ல, அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறா ஒரு நாளைக்கு வந்து 10-15 வண்டி வரும் இங்கே நம்ம மார்க்கெட்டுக்கே, ஜாம் பஜார் மார்க்கெட்டுக்கே 10-15 வண்டி வரும். நாட்டுக்கோழி வந்து சின்ன வண்டி 1-2 தான் வரும். இப்போதைக்கு கஸ்டமர் விரும்பி சாப்பிட்றது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் நாட்டுக்கோழியை கொடுத்துருக்க சொல்லி விரும்பி நாட்டுக்கோழி தான் கேட்குறாங்க. இங்கே நாட்டுக்கோழி இப்போ விரும்பி வாங்குறதுலேயும் நம்மளுக்கு எந்த இது கிடையாது. இருந்தாலும் வந்து பிராய்லருன்றது ஃபாஸ்ட் மூவிங், அது இருக்கிறது இருக்க தான் செய்யுது. ஹோட்டலில் ஃபுல் எக்ஸ்போர்ட் வந்து பிராய்லர் தான், நாட்டுக்கோழி கிடையாது. ஹோட்டலில் தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற. என்ன காரணம்னா இப்போது ஆன்லைன் வர்த்தகம், இப்போ வந்துட்டு ஆன்லைன் வர்த்தகம் ரொம்ப பெருகிருச்சு. நம்ம வந்துட்டு இப்போ எல்லாமே ஒன் டச்சில் வாங்கணும், உடனே வாங்கணும், ஃபாஸ்ட் ஆகணும், இமீடியட்டாக வாங்கணும், பொறுமை கிடையாது. ஸோ அந்த மாதிரி வகையில் யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி வியாபாரிகள் அதனால் நிறையா பாதிக்கப்படுறாங்க நிறையா வகையில். ஸோ அப்போது இன்னொரு விஷயம், இப்போ நான் நேராக உங்கள்கிட்ட வந்து பாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கும் பொழுது அதில் கிடைக்கிற அந்த இணக்கம், அதில் கிடைக்கிற அந்த உறவு ஒரு ஆன்லைனில் வாங்கும் போது கிடைக்காது. நம்ம பாட்டுக்கு வாங்கிடுவோம், அது திரும்ப நல்லா இன்றைக்கி சொல்கிறாங்க ரிட்டர்ன் பாலிசிஸ் இருக்குது, அது இருக்குது, நீங்கள் மாற்றிக்கலாம், ரீஃபண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குன்றதை நம்ம நேர் டு நேராக பேசும்போது தான் தெரியும். இப்போ நான் வரேன், இங்கே வந்து வாங்க வரேன், ஆனால் பிராய்லர் கோழி வாங்கலாமா நாட்டுக்கோழி வாங்கலாமான்னு எனக்கு தெரியலானேன்னு ஒரு டவுட்டில் வரேன் அப்படின்னா தே வில் கைட் மீ. பட் ஆனால் ஆன்லைனில் வாங்கும்பொழுது நமக்கு எது காசு கம்மியாக இருக்கோ அதை வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். அவன் ஆஃபருமா ஒரு பிராய்லர் கோழி வாங்கினா ஒரு பிராய்லர் கோழி ஃப்ரீன்னு சொல்லி விற்பான். ஸோ நான் டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அது நமக்கு உடலுக்கு எவ்வளோக்கு கெடுதி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும், அதனால தான் வந்திருக்குன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த வகையில் தான் இதை வந்து ஒரு அவேர்னஸாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே முக்கியமாக நான் போடுறேன். ஸோ அந்த வகையில்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிராய்லர் கோழி தான் அதிகமாக போகுது இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம வியாபாரத்தை வந்து நான் வந்துட்டு தவறையே சொல்லலை, மக்கள் எது வாங்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை ஒரு வியாபாரியாக. ஸோ அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அந்த வகையில் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும், ஏன்னா பிராய்லர் கோழி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாள்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், அதனால் தவிர்க்க முடியாத வியாதிகள் நிறையா வருது அப்படின்ட்டு. இப்போ உங்கள் இதில் கூட ஹலால் முறை கூட இருக்குது நிறைய இடத்துல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ஒரு நல்ல பொருளை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் உண்மைக்குமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பிராய்லர் கோழியா நாட்டுக்கோழியா?
இப்போ வந்து நாட்டுக்கோழி நல்ல மூவ்மெண்ட் நல்லா இருக்குது. இப்போதைக்கு நெக்ஸ்ட் போன வாட்டி வந்து நாட்டுக்கோழி 180 இந்த நாட்டுக்கோழி இப்போ வந்து 250 சேல்ஸ் ஆகுது. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 80 ரூபீஸ் கேஜிக்கு 70 ரூபீஸ் இன்க்ரீஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதனால வந்து கஸ்டமரும் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறது, இப்போ நாட்டுக்கோழி தான் லைக் பண்ணுறாங்க. நாட்டுக்கோழி கொடுங்க சார் சொல்லி தான் 40% வந்து இப்போ மாறிட்டாங்க கஸ்டமர். 100 வந்து 40% நாட்டுக்கோழி கேட்குறாங்க, 60% வந்து பிளேர் பிரைலரே கொடுங்க சொல்கிறாங்க. அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது, நீங்கள் ஏன் வந்துட்டு பிரைலர் கோழி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அதுதான் நீங்கள் வந்து விற்பனை பண்ண முடியும். இப்போ கஸ்டமர் எல்லாருமே, இப்போ மக்கள் நம்ம எல்லாருமே வந்து நமக்கு நாட்டுக்கோழி தான் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வியாபாரிகள் எல்லாருமே நாட்டுக்கோழி விற்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. உண்மை தானே அது இல்லையா? ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுனாக்கா, எல்லாமே சேஞ்சஸ் ஆயிடுச்சுனாக்கா நம்மளும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், அதே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பாக. சரிங்களா, இப்போ நாட்டுக்கோழி தான் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ ஹோட்டல் எக்ஸ்போர்ட்டும் வந்து நாட்டுக்கோழியே இருந்ததுனாக்கா நம்ம டோட்டலாக வந்து நாட்டுக்கோழி தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேட்டுக்கும் அந்த ரேட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். இப்போ இருக்கிற மக்களுக்கு இருக்கிற வருமானத்தில் வந்து இந்த அளவுக்கு அவ்வளோ ரேட்லாம் கொடுத்து வாங்குறதுக்கு முடியுமா? முடியாது. அதனால வந்து இப்போ அரை கிலோ கறி, தோல் உச்ச கறியை ஒரு 100 ஊற்று கூட வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி லூஸில் வந்து கறின்றது நாட்டுக்கோழியில் கிடைக்காது. நாட்டுக்கோழி லைவாக எடுக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போது இன்னொரு விஷயமா உங்கள்ட்ட கேட்கணும். இப்போது லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ சில ஆன்லைன் வர்த்தகத்தில், அதாவது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் பேண்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ அந்த பேண்ட்ரி மூலமாக ஆன்லைன்லேயே நான்வெஜ்ஜஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கம்ப்ளீட்டாக சீல்டு வச்சு பேக் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ அது உண்மைக்குமே கெடுதி தான் என்னைய பொறுத்தளவில். இன்றைக்குமே ஒரு பொருளை ஸ்டோரேஜ் பண்ணி நான் சாப்பிட்டாலே அது கெடுதி தான் அது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி இப்போ ஒரு வர்த்தகம் நம்ம வந்து உற்பத்தி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறபடி வந்துட்டு விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வாங்க மாட்டாங்க, மக்கள் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க இல்லை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்படி சொல்லி சொல்லி தான் இன்றைக்கி வெங்காய விலை ஏறிடுச்சு. இப்படி சொல்லி சொல்லி தான் வெங்காய விலை ஏறிடுச்சு. ஆனால் தங்கத்தை வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற தங்கத்தை எடுத்துக்கோங்க, தங்க விலை ஏறிட்டே தான் போகுது. ஆனால் அதை வாங்குறதுக்கு யோசிக்காமல் இல்லை, அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. குறை சொல்லலை, புலமுனாலும் தங்கத்தை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு ஆபரணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. மக்கள் மேலேயும் தவறு இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் விலையை பற்றி நீங்கள் வந்துட்டு யோசிக்க தேவையில்லை. ஒரு விலை ஏறுது ஏற்ற இறக்கங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த கடையை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த செலவுகளுக்கும் இப்போ இருக்கிற செலவுகளுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா? என் வண்டி நான் வாங்கும் பொழுது 50 ரூபாய்க்கு 50 கிலோமீட்டர் இருந்துச்சு, லாபமாக இருந்தது. இன்றைக்கி 30 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தருது, ஆனால் பெட்ரோல் விலை 80 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம போட்டுட்டு போயிட்டு தான் இருக்கோம், தள்ளிட்டு போகல. ஸோ அதனால் சில விஷயங்கள் விலையை ஏற்றும் போது மக்களாகிய நீங்களும் மாறித்தான் ஆகணும். அதனால் அந்த வகையில் நான் வந்துட்டு அதை ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன். அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். மற்றபடி நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரீசர்லாம் வச்சு இப்போ வந்துட்டு விற்கிறாங்க, ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு அது நாட்டுக்கோழி? இப்போது எனக்கு ஒரு டவுட் என்ன, இப்போ நாட்டுக்கோழி தான் இது, இது வந்துட்டு பிராய்லர் கோழி தான்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிடுறோம், வெட்டிட்டு அதை வந்துட்டு ஆன்லைனில் வாங்கும்போது பேக்கேஜாக வந்துடுது. அது பேக்கில் வரும்போது பார்க்கறது கிட்டத்தட்ட சேமாக ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, பண்ண முடியும்? இல்லை அதில் வந்து நீங்கள் அழகாக கண்டுபிடிக்கலாம். பிராய்லருடைய லெக் பீஸ் வந்து கனமாக இருக்கும், பிரத்தாக இருக்கும். நாட்டுக்கோழி லெக் பீஸ் வந்து மெலிசாக இருக்கும். அது வந்து இது ஒன்லி மாசாக தெரியும், பிராய்லர் வந்து ஒரே மாசாக இருக்கும். நாட்டுக்கோழின்றது கொஞ்சம் எலும்பாக தான் இருக்கும் தவிர அவ்வளோ மாஸ் இருக்காது, சதை இருக்காது, சதை இருக்காது. அந்த லெக் பீஸ் வந்து நீட்டாக இருக்கும். அதோட குவாலிட்டியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த குவாலிட்டி வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே போல் நீங்கள் இப்போ ஆன்லைனில் இந்த மாதிரி சாப்பாடு பொருட்கள் வாங்குறது நல்லதாக கிட்டதான். ஏன்னா எனக்கு வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரீசெண்ட் டைமில் சினாரியோ உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரு மிகப்பெரிய கம்பெனி, பேர் சொல்ல விரும்பலை, மிகப்பெரிய கம்பெனி இன்னும் ஒரு 2 வருடத்தில் இந்தியாவில் இரவு வேலை உணவு என்ன சாப்பிடணுன்றதை நாங்கள் தான் தீர்மானிப்போம்னு சவால் விட்டுருக்கு இந்தியாவில். ஸோ இது நடக்க போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா, நைட்டு 12 மணிக்கு பீஸா கிடைக்குது, ஆனால் வந்துட்டு பிரியாணி கிடைக்காது. பீஸா கிடைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுற கவர்மெண்ட்டு பிரியாணி கிடைக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து சில ரூலிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை கவர்மெண்ட்டுன்னு பொதுவாக தான் சொல்கிறேன், யாராக இருக்கட்டும், இது வந்து பொதுவாக நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், ஒரு தெளிவு கொடுக்குறோம், அவ்வளோதான். அந்த வகையில் நாளைக்கு வந்து மாறப்போகுது. அப்போது நீங்கள் வந்துட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணி கஸ்டமர், உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, ரெகுலராக பர்டிகுலராக வந்து உங்கள் கடையில் வாங்கிட்டு போகிறவங்க எத்தனையோ உறவுகள் உங்களுக்கு பழக்கமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆன்லைன்ற ஒரு வர்த்தகம் வந்ததுக்கப்புறம் நடைமுறை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது மக்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லை, அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதனால் வந்துட்டு இப்போ காசிமேடு இந்த மாதிரி மீன் மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா மீனை க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு, அவங்க தனியாக வேலை பண்ணுவாங்க. இது பண்ணாங்க. இப்போ மக்கள் வீட்டிலேருந்து வாங்குறதுனால இந்த வேலையை பழுகல் தெரிய மாட்டேங்குது. காசை கொட்டினா வந்துடுது வீட்டுக்கு, ஆன்லைனில் வந்து வாங்கிடலாம். எப்படி மக்கள் வேலை செய்கிறாங்க, அது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்னு தெரியாமல் காசை மட்டுமே பிரதானமாக நினச்சி ஒரு வியாபாரம் நடக்குது. தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ன்றது ரொம்ப பெரிய தப்பு, அது மாதிரி வாங்குறது.
ஏன்னா அவங்க என்னென்ன கெமிக்கல் போட்டு மிக்ஸ் பண்ணி எத்தனை நாளைக்கு அந்த எக்ஸ்பிரே எக்ஸ்பெக்டேட்டா ஆமாம் அதில் வச்சுருக்கிறாங்க தெரியாது கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. காசு அதே யூஸ் பார்த்தீங்கன்னா அதே காசு தான் உங்களுக்கு, அங்கே வாங்கினாலும் 100 ருபீஸ் தான் ஆகும், கடலை போய் வாங்கினாலும் 100 ருபீஸ் தான் ஆகும். நீங்கள் வந்து ஒரிஜினலிட்டியாக நேரில் போய் கொஞ்சம் சோம்பேறித்தனை படாமல் நேரில் போய் வாங்குறது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து சின்ன பசங்க கூட வீட்டில் சாப்பிடுவாங்க, பெரியவங்களுடைய இது ஸ்டொமக் வேறு, சின்ன பசங்களுக்கு ஸ்டொமக் வேறு, அது வந்து ஜீரண சக்தி ஆகாது, சில ப்ராப்ளம் வந்து நிறைய வரும். அதனால் வந்து நம்ம நேரடியாக பார்த்து வாங்குறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவர் சொல்கிறது இன்னொரு விஷயம் டெக்னிக்கலாக சொல்ல போனால், வென் தேர் இஸ் அ ப்ரிசர்வேஷன் டெஃபினெட்லி தேர் வில் பி அ ப்ராப்ளம். ஓகேவா? என்னென்னா ஒரு பொருளை நம்ம ஒரு பேக்கெட்டில் அடைக்கும் பொழுது டெஃபினட்டாக அதை பதப்படுத்துறதுக்கு சில வேலைகள் செய்தே தீர்வார்கள். அதுக்கு என்ன நம்ம என்ன விதமான இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது 1000 to 1008 மாலிக்யூல்ஸ் வந்துருச்சு. ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஒரு சிக்கனை வந்து நார்மலாக வந்து ஒரு வெயில் டைமில் வந்து 3 hours வைக்கலாம், வெளியில் ஸ்மெல் வராது. நல்லா இந்த மாதிரி ஒரு பனி நேரத்தில் நல்லா கூலிங்கான டைமில் வந்து 6 hours வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீஜர் சிக்கன்லாம் வாங்கினாக்கா அவங்க ஒரு நாள் முன்னாடி கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நாள் முன்னாடி கட் பண்ண சிக்கன் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீஜரில் வச்சு வருதுனாக்கா அதுடைய கெடுக்காத அது ஸ்மெல் வராத அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த கெமிக்கல்னால வந்து எவ்வளோ ஜெராசிம் வரும், எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும் மக்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துறது மஞ்சள் மட்டும்தான். ஏன்னா மஞ்சள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம மஞ்சளை தடவி தான் அந்த இதை வந்துட்டு பதப்படுத்துவோம். இத்தனைக்கும் நான் நான்வெஜ் கிடையாது, பட் ஆனால் எனக்கு மஞ்சளோட அருமை தெரியும். எனக்கு நம்ம கடையில் வந்து வாங்கினாலும் விரும்பி வந்து வாங்கினாலும் நம்மளுக்கு மஞ்சள் தூள் தடவி நம்மளுக்கு வாட்டி கொடுங்க, அதோடைய ஸ்மெல்லு வேறு, நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்குற கஸ்டமர் 95% அப்படி தான் இப்போ வராங்க. ஸ்கின்னோட நம்மளுக்கு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாட்டி கீட்டி நல்லா க்ளீன் பண்ணி கொடுங்க சொல்லி அது டேஸ்ட்டுனால தான் அவங்க விரும்பி இப்போ கூட வந்து அதே மாதிரி லைக் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீஜர் ஐட்டம்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது, அவங்க எல்லா கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இத்தனை நாள் வர மாதிரின்ட்டு உங்களை டேட் போட்டிருக்கோம். அதில் அது வந்து நார்மலாக சிக்கனே வந்து 3 hours அப்புறம் கெட்டு போயிடும். நீங்கள் அதே ஃப்ரீஜரில் வச்சிங்கன்னா 2 நாள் 3 நாள் சிக்கன் வாங்கி வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டை சேஞ்ச் ஆகிடும், அது இன்ஃபெக்ஷன் தான் ஆகும், அதோடைய குவாலிட்டி இருக்காது. ஓகே, ஸோ ரொம்ப நன்றி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு கோல்டன் சிக்கன் சென்டர், நான் வந்து இப்போ ஜாம் பஜார் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ வந்து இங்கே தான் நான் ரெகுலராக நான் வந்துட்டு இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இங்கே தான் வாங்குகிறேன். ஸோ எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளஸ் வந்துட்டு கோல்டன் இது நாட்டுக்கோழியில் வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள் இப்போ எப்படிலாம் மாறிட்டு வராங்க பாருங்க. அவர் பொறுத்த வந்து 40% இப்போ மக்கள் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்துட்டு தயாராகிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மக்கள் நம்ம எல்லாருமே வந்து நாட்டுக்கோழி தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க எல்லோரும் மாறித்தான் ஆகணும், எல்லோரும் மாறிடுவாங்க கண்டிப்பாக. அப்போ நீங்கள் ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் எந்த நம்பிக்கையாக அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடுங்கன்றது எனக்கும் இது வரைக்கும் தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்ம ஒரு பெட்டிக்கடையில் போயிட்டு சில ஜாமான்கள் வாங்குவோம், கடலை மிட்டாய் இது பர்ஃபி இந்த இது தட்டை வடை முறுக்கு இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா. அதெல்லாம் எதன் அடிப்படையில் வாங்குகிறோன்னா FDD அப்படின்றது அடிப்படையில் தான் நம்ம வாங்குகிறோம். அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நம்ம குடிச்ச தொழிலும் பண்ண முடியும், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த தொழிலை நாங்கள் வந்து பண்ண முடியும். அந்த அதன் அடிப்படையில் தான் நம்பிக்கையில் தான் நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி இதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஆன்லைனில் பண்ணும்பொழுது அதில் பைபாஸ் பண்ணுறதுக்கான வழிகள் அதிகமாகவே இருக்குது. நேரில் வாங்கும்போது சண்டைக்காரர்கிட்ட கடை ஏன்னா நீங்கள் கோழி அடுத்து கொடுத்தீங்க இப்படி ஆயிடுச்சு சரியாக வரல இது இப்படி ஆகிட்டு வந்து நீங்கள் சண்டை போடுவீங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் சண்டை போட முடியாது, அதில் ஒரு இந்த உறவுகளே அழிஞ்சு போயிடும். இப்படி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு மொபைல் ஃபோனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம அந்த நல்லபடியாக யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணலாம், பட் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தை பண்ணும்போது அதாவது உறவில்லாத உறவுகள், அதாவது எப்படின்னா நேரில் காணாத உறவுகள் மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்படி நம்ம விஷுவலாக சேட் பண்ணுறோமோ விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம், எல்லாத்துலேயுமே பேண்ட்ரி ஓப்பன் பண்ணுறோம், எல்லாமே வியாபார நோக்கமாக ஆயிடுச்சே தவிர அங்கே மனித நேயம் தொங்கலில் போயிடுச்சு. ஸோ அதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் தாராளமாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே வாங்கலாம் அவர்கிட்ட. ஸோ கோல்டன் சிக்கன் சென்டர் ஜாம்பஜாரில் இருக்குது, தாராளமாக நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ளை பார்த்துங்க, வீட்டில் பக்கத்தில் இன் அண்ட் அரவுண்டு ட்ரிபிள் கேன் ஜாம்பஜாருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த கேன் சப்ளை, அதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க சர்வீஸ் சார்ஜ் மாதிரி நார்மல். ஓகே, பக்கத்தில் அதுக்காக ப்ரைஸ் எதுவும் மாறுமா? சரி, ஸோ நல்ல விஷயங்க. ஸோ இன்னண்ட் அரௌண்ட் ஜாம்பஸாரில் இருக்கிறவங்க தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கூட நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்.
ஃபோன் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நேரில் வரவங்க நேரில் வாங்க, உள்ளே நுழைஞ்சாலுமே ஃபஸ்ட்டு கடை தான், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வ்ளாக்ஸு பண்ண போகிறேன். ஓகேவா? பை பை.